அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி உறவுகளுக்கு அமலின் அன்பார்ந்த வணக்கங்கள். வாரம் தோறும் இடம்பெற்று வருகின்ற தமிழக களம் நிகழ்ச்சி ஊடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வார தமிழக களம் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்க இருப்பது முனைவர் லக்ஷ்மண் அவர்களை. தைப்பொங்கல் நாள் பற்றின விடயங்களை பற்றி நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம். முனைவர் லக்ஷ்மணிடமிருந்து நாங்கள் சில விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். நேரல் சார்பாக முனைவர் லக்ஷ்மண் அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் முனைவர் லக்ஷ்மண் அவர்களை. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். நீங்கள் முனைவர் லக்ஷ்மண் என்று நாங்கள் உங்களை அழைத்தாலும் கூட உங்களுக்கு இலக்குவணன் என்று நீங்கள் உங்களை அழைத்துக் கொள்வது வளமை. அந்த இருவேறுபட்ட பேர்கள் எவ்வாறு வந்தது, அதை பற்றி சற்று எங்களுக்கு எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக. இது ஒன்றும் புதினமான செய்தி அல்ல. தமிழை தமிழாக பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலட்சியம். அந்த வகையில் கம்பன் தன்னுடைய கம்பராமாயணத்தில் கூட இலக்குவன் என்றுதான் அழைக்கிறான். ராமன் தம்பி இலக்குவன் என்றே பல இடங்களில் அவர் அழைப்பதால் இலக்குவன் எனக்கு பிடித்திருந்தது. பொதுவாக இதற்கு முன்பு கூட இலக்குவனார் என்ற பெயர் கொண்ட அறிஞர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். எனவே இலக்குவன் பற்றி கொண்டது. மகிழ்ச்சி. ஐயா இலக்குவன், உங்களுடைய பின்னணி, நீங்கள் பிறந்த ஊர், உங்களுடைய பின்னணி, நீங்கள் வேலை பார்த்த இடங்கள் சம்பந்தமாக சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக ஐயா. நான் பிறந்தது புதுச்சேரி. அப்பொழுது பாண்டிச்சேரி என்று குறிப்பிட்டார்கள். இப்பொழுது புதுச்சேரி என்று கூறப்படுகிறது. அது மிகவும் முக்கியமான புகழ்பெற்ற ஒரு இடமாக நான் கருதுகிறேன். என்றால் அங்கே பாரதியார் வாழ்ந்திருக்கிறார். பாரதிதாசன் பிறந்த ஊர் அது. மற்றும் அரவிந்தர் என்பவர் வங்காளத்திலிருந்து அங்கு வந்து அடைக்கலம் எடுத்துக்கொண்டார். அங்கிருந்து பல விடயங்களை அங்கிருந்து புதுச்சேரி என்ற இடத்திலிருந்து இந்திய நாட்டின் விடுதலைக்காக பல விதமான எழுச்சி உரைகளும் எழுச்சி கவிதைகளும் அங்கிருந்து பிறந்தன. பாரதியாரின் குயில் பாட்டு எல்லாம் புதுச்சேரியில் தான் ஏற்பட்டது, புறப்பட்டது என்று கூறலாம். அங்கிருந்து 1981 முதுகலை ஆங்கில இலக்கியத்தை முடித்துவிட்டு சற்று வித்தியாசமாக ஊட்டானில் என்னுடைய முதல் பணியை தொடங்கினேன். அங்கிருந்து மத்திய பள்ளிகள், இந்தியாவில் உள்ள அனைத்து மத்திய பள்ளிகளிலும் இல்லாமல் இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் பணிபுரிய நேர்ந்தது. பின்பு 1989 இருந்து ஏறக்குறைய 20 மத்திய கிழக்கு நாடுகளில், சவுதி அரேபியா மற்றும் ஒமான் மற்றும் நியூசிலாந்து போன்ற இடங்களில் பணிபுரிந்து இன்னும் பணிபுரிவது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆளுமைத்திறனும் சொல் திறனும் மக்களுக்கு தர வேண்டும் என்ற முனைப்பில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. நன்றி. உங்களுடைய நீங்கள் கூறுகின்றீர்கள், உங்களுடைய முனைவர் பட்டம், உங்களுடைய உயர்கல்விகள் அனைத்துமே வந்து ஆங்கிலம் கல்வியாகத்தான், நீங்கள் ஆங்கிலத்தை தான் நீங்கள் கற்று தெரிவித்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த தமிழ் பற்று எவ்வாறு பிறந்தது, எங்கிருந்து பிறந்தது? நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய நண்பர்களுக்கிடையே, தமிழ் என்பது நம்முள்ளே இருக்கும் ஒன்று. அதை தட்டி எழுப்புவது நம்முடைய கடமையாகும். அதை தட்டி எழுப்பிவிட்டால் அது தரும் சிறப்பும், அது தரும் எழுச்சியும், அது தரும் ஒரு உணர்வும் மற்ற எந்த மொழிக்கும் இல்லாதது போல்தான் நான் உணர்கிறேன். என்றால் பாரதியார் சொல்லிவிட்டு போய்விட்டார் எல்லா மொழிகளிலும் சிறந்த மொழி தமிழ் என்று. அதை உணர்ந்து பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மை எனக்கு நன்றாக புலப்பட்டது. இப்பொழுதும் பல மொழிகள் பேசினாலும் தமிழின் மேல் உள்ள பாசமும் மற்றும் அதனுடைய ஈர்ப்பும் வேற எந்த மொழியிலும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. எனவே யாம் அறிந்த மொழிகளிலே, பாரதி சொன்னார் யாம் அறிந்தன்னு சொன்னார், தெரிந்தன்னு சொல்லல. எனவே எனக்கு தெரிந்த மொழிகளிலே அறிந்த என்பதை விட தமிழ் என்னை மிகவும் மிகவும் கெட்டியாக பிடித்து கொண்டது. என்னாலும் அதை விட முடியவில்லை. என்றால் பாரதிதாசன் பிறந்த ஊர் கல்லூரிக்கு போகும்போதெல்லாம், என்னுடைய உயர்நிலை கல்விக்கூடத்துக்கு போகும்பொழுது கூட பாரதிதாசன் வீட்டில் அமர்ந்து செல்வது வழக்கம். ஆகவே இது ஒரு உணர்வாகத்தான் இப்பொழுது நான் கூற முடியும். இப்பொழுது கூட மக்கள் தமிழில் பேசுகிறார்களா என்றால் மிகவும் குறைவு. காசி ஆனந்தன் கூறுவது போல, இது தமிழா தமிங்கலமா என்று கூறுவார். எனவே அதில் மிக பெரும் வெறி என்றே கூறலாம். அந்த அளவுக்கு இருப்பதால் அதன் சுவையை நன்றாக உணர முடிகிறது ஐயா. பாரதியார் பிறந்த மண், பாரதிதாசன் வாழ்ந்த மண், அந்த மண்ணிலே நீங்களும் வாழ்ந்திருக்கிறீர்கள், அந்த மண்ணிலே நீங்களும் பிறந்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய பெருமைக்குரிய விடயம். நாங்கள் புத்தகங்களில் தான் அவர்களை பார்த்திருக்கணும். நீங்கள் அந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறீர்கள், அவர்கள் உலாவிய வீதிகளிலே நீங்களும் உலாவியிருக்கிறீர்கள். அந்த வகையிலே மிகவும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் நேரடியாக எங்களுடைய இந்த தை திருநாள், அதாவது உழவர் பண்டிகை, பொங்கல் என்று பல பேர்களினாலே அழைக்கப்படுகின்றது. இவை பற்றின ஒரு ஒரு ஆழமான அறிவினை நாங்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முனைகின்றோம். இந்த தைப்பொங்கல், அதாவது அந்த அந்த அதனுடைய பின்னணி என்ன, ஏன் நாங்கள் அந்த தைப்பொங்கலை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு கூற முடியுமா? நிச்சயமாக. ஏனென்றால் தமிழர் பரம்பை என்று பார்க்கும் பொழுது சங்ககாலம் தொட்டே நாம் அதை காண முடிகிறது. ஏனென்றால் சங்க காலத்தில் 5 திணைகளாக பிரித்திருந்தார்கள். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று எளிதாக கூறிவிட்டு சென்று விடலாம். ஆனால் அதை அவர்கள் எப்படி கையாண்டார்கள்,
அதற்கும் ஒரு தெய்வம் வைத்து, அதற்கும் ஒரு நிலத்தை பிரித்து, அதற்கும் ஒரு வாழ்க்கை முறையை வைத்து, தலைவன் தலைவியில் கூட பாளையில் எப்படி இருந்தார்கள், முல்லையில் எப்படி இருந்தார்கள் என்று மிகவும் தெளிவாக பல விதமான கருத்துக்களை நமக்கு நற்றினை, குறுந்தொகை, அகநானூறு போன்ற பல விதமான சங்க இலக்கியங்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றன. எனவே என்னை பொறுத்தவரை தமிழர்கள் வாழும் அல்லது தமிழர்கள் தன்னுடைய அடையாளமாக கொள்ள வேண்டியது, குறியீடாக கொள்ள வேண்டியது தை என்றே கூறுவேன். ஏனென்றால் அங்குதான் உங்களுக்கு போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புகுதன புகுதலும் மற்றும் தமிழர் திருநாளாக அங்கு முகிழ்த்திருப்பது, அங்கே அரும்பாக இருந்து மலர் மலராக விரிவது என்றால் உழவர் திருநாள். அதற்கு நாம் கதிரவனை வணங்குகிறோம், பின்பு மாட்டுப்பொங்கல் என்று கூறுகிறோம், பின்பு காணும் பொங்கல் என்று கூறுகிறோம். எனவே இதுதான் தமிழருடைய பரம்பரை. இப்படித்தான் சங்க காலத்தில் வாழ்ந்தார்கள். எனவே அதை மாற்றி வேறு விதமாக அழைப்பது என்பது எனக்கு மனதுக்கு ஒவ்வாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. மகிழ்ச்சி, நாங்கள் இந்த இந்த விடயங்கள், அதாவது உழவர திருநாள் என்று நாங்கள் கூறும் பொழுது அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும், தமிழருடைய எங்களுடைய ஆண்டு தொடங்குகின்ற முதலாவது நாளிலேயே நாங்கள் இதனை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதிலிருந்து எங்களுக்கு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய ஒரு வருடத்திலே 365 நாட்கள் இருக்கின்றன, அல்லது ஒரு மாதத்திலே எத்தனை நாட்கள், ஒரு கிழமையில் எத்தனை நாட்கள் என்ற அந்த நியமனங்களை எங்களுடைய இனம் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவற்றை அறந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது வந்து பூமி உருண்டை என்று சொல்லி சொன்னது எங்களுடைய இனம், அதனை உலகம் அறிந்து கொண்டது மிக அண்மையில். பூமியினுடைய இடை என்னென்பதை கூட எங்களுடைய முன்னோர்கள் வந்து கணித்து வைத்திருக்கிறார்கள். எத்தனை கோள்கள் இதனை சுற்றி இருக்கின்றன என்பதை குறித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது சூரியனுக்கு நாங்கள் பொங்குதல் என்பது வந்து இந்த உலகம் இந்த சூரியன் தான் தங்கியிருக்கின்றது என்ற அந்த ஒரு ஒரு புரிதல் எங்களுடைய மக்களுக்கு இருந்திருக்கின்றது. இவை பற்றி எங்களுக்கு சற்று விரிவாக ஆழமாக கூற முடியுமா? தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் தொடாத பகுதியே இல்லை என்று கூறலாம். நாவாய் என்று பார்த்தால் அது கடல் பயணத்தை பொறுத்தது. பரவி வாழ்ந்திருக்கிறார்கள் ஐயா. கணியன் பூங்குன்றனாருடைய பாடல்களை படித்தாலே நமக்கு எவ்வளவோ செய்திகள் கிடைக்கின்றன. கணியன் என்று சொன்னாலே அவர் கணக்கில், அதாவது அறிவியலில் மிகவும் தலை சிறந்த ஒரு தமிழ் மகனாக திகழ்ந்திருக்கிறார். யாதும் உரை யாவரும் கேள்வி மட்டுமல்ல, மேலும் அவருடைய கவிதைகளை படிக்கும் பொழுது அவர் அழகாக கோள்களை பற்றியெல்லாம் கூறியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவரை சார்ந்த பல விதமான தமிழர்கள், அப்பொழுது வாழ்ந்த தமிழ் மக்கள் அதை மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு புள்ளில், புள்ளின் மேல் இருக்கும் ஒரு சாதாரண புல் இல்லையா, அதன் மேல் இருக்கும் ஒரு சிறிய நீர்த்துளியை கொண்டு அதன் எங்கோ இருக்கும் ஒரு பனைமரத்தை காண்கிறான் ஒரு கவிஞன். எனவே இப்பொழுது பிற்காலத்தில் அது டெலஸ்கோப் என்று கூறலாம், அல்லது புகைப்படம் என்று கூறலாம், அல்லது நிழற்படம் என்று கூறலாம். அதெல்லாம் எப்படி அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் நம்மால் விவரித்து கூற முடியாத அளவுக்கு அவருடைய செழுமையான அறிவு இருந்திருக்கிறது. உதாரணமாக பாருங்களேன், ஒரு முறை ஒரு கவிதையில், அந்த கவிஞரின் பெயர் எனக்கு அறிய இப்ப தெரியவில்லை, பார்வதி தன்னுடைய ஊஞ்சலில் ஆடுகிறாள். ஆடும் பொழுது அவள் காதில் இருக்கும் குண்டலம் ஆடுகிறதாம். அந்த ஆடும் அந்த நீளம் இருக்கிறது இல்லையா, பெண்டுலம் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள், அதன் தூரம் குறைந்து கொண்டே வருகிறது, பின்பு அது தன் நிலை அடைகிறது என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான். அப்பொழுது சிம்பிள் பெண்டுலம் என்று பிற்காலத்தில் கண்டுபிடிக்க ஒரு செய்தியை சங்ககால பாடல்களில் வைத்து சென்றிருக்கிறார்கள் என்றால் தமிழர்களுடைய பெருமை மிகவும் மிகவும் எம்மையெல்லாம் கவரும் வண்ணம் புகழ் சார்ந்த ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த முறைதான் இந்த பொங்கல் திருவிழா, தமிழர் திருநாள் போன்றவை. எனவே அதில் நான் நிச்சயமாக கெட்டியாக இருப்பேன் என்றுதான் உணர்கிறேன் ஐயா. இந்த பொங்கல் என்பது ஒரு ஒரு குறியீட்டின் பண்டிகையாக கூட நாங்கள் அதில் பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமாக. இல்லறத்தை சங்க காலத்தில் அகம் என கொண்டிருந்தார்கள் இல்லையா. இதற்கு சங்க இலக்கியங்களான நற்றிடை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, 400 போன்றவை கூறுகின்றன. இந்த இல்லறத்திலையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். பொங்கும் என்ற வார்த்தையை ஏன் சமைத்தல் என்று கூறவில்லை? பொங்குவது என்பது ஒரு புதினமான ஒரு பொருளாகத்தான் எனக்கு படுகிறது. எனவே பொங்கும் என்றாலே நல்லது நடக்க வேண்டும், பொங்கி வர வேண்டும், இயற்கையாக வர வேண்டும், தானாக வர வேண்டும் என்ற கருத்தினை அவர்கள் பொங்கல் என்று வைத்தார்கள். அதிலும் இனிப்பு கலந்தார்கள். ஒரு என்ன சொல்வது, ஒரு அருமையான தொடக்கமாக இருக்கட்டுமே என்றுதான் அவர்கள் நினைத்து செய்திருந்தார்கள். அவர்கள் செய்த செயலில் என்னை பொறுத்தவரை இயற்கையை சார்ந்த ஒரு நன்றி கடனாக கதிரவனுக்கும் விலங்கினங்களுக்கும் மக்களுக்கும் உழவர்களுக்கும், ஏர் வள்ளுவர் கூட சொல்லுவார், ஏர் முன்னது உலகம் என்று கூறுவார். எனவே அதற்கு மரியாதை காட்டினார்கள் அந்த காலத்தில். அது சற்று குறைந்து வருகிறதோ இந்த காலத்தில் என்று ஒரு சிறிய ஐயமும் ஏற்பட்டிருக்கிறது ஐயா. சரியாச்சினீர்கள். இந்த இந்த தைப்பொங்கல் ஒரு ஒரு குறியீட்டின் பண்டிகைன்னு சொல்லி நாங்கள் இதிலே
குறிப்பிட்டிருந்தோம். இந்த இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற அந்த வாழ்வினை இந்த தைப்பொங்கல் சுட்டி நிற்கின்றது இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக. தைப்பொங்கல் மட்டுமல்ல, பல விதமான பாடல்களை பார்க்கும் பொழுது கூட, ஒரு முறை ஒரு தலைவன் தன்னுடைய தலைவியை காண்பதற்காக தன்னுடைய தேரோட்டியை தேரோட்ட சொல்கிறான். ஆனால் அந்த காணகத்தின் வழியாக போகும் பொழுது ஒரு மலர் விரிந்திருக்கிறது. அந்த மலரின் மேல் ஒரு மலர் வண்டு தேன் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேகம் அந்த மலரின் தேன் எடுக்கும் அந்த வண்டுக்கு சற்று குறையாக இருக்குமோ சற்று தொந்தரவாக இருக்குமோ என்று தேரை நிறுத்துகிறான். தேரை நிறுத்தி அது நன்றாக தேன் உண்டுவிட்டு பின்பு பறந்து போன பிறகு தேரை ஓட்டுகிறான். இந்த விதமான ஒரு ஒரு அழகான இதயம், ஒரு நல்ல பண்பு, நல்ல ஒரு பாங்கு இருக்கிறதா என்றால் சற்று குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் அவர்கள் இயற்கையை மிகவும் நேசித்தார்கள், இயற்கையோடு தான் வாழ்ந்தார்கள் என்பது வெள்ளிடை மலை ஐயா. நிச்சயமாக. நாங்கள் எங்களுடைய பொங்கல் முதலாவது நாளாக இருக்கின்றோம். அதாவது வந்து நாங்கள் பொங்குதல் என்ற செயல் என்பது வந்து எங்களை விட உயர்ந்த, அதாவது நாங்கள் கடவுளுக்குத்தான் நாங்கள் அந்த பொங்குதலை வந்து நாங்கள் செய்வோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இயற்கையே கடவுளாக வணங்கின ஒரு கூட்டம். எங்களிடையே எந்த விதமான ஒரு மத வேறுபாடுகள், மத பிரிவினைகள் இருந்ததாக தெரியவில்லை. அது உண்மையா? நிச்சயமாக உண்மையா. ஏனென்றால் இப்ப பாருங்களேன், அரிசி சோற்றையே பண்டைய தமிழர்கள் தம் சிறப்பு உணவாக கொண்டார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த சிறுபான்மையினர் படை 193-194 அந்த வரிகளை பார்ப்போமே. இருங்காம் உலக்கை இரும்பு முகம் தேய்க்க அவைப்பு மான் அரிசி அமலை வெண் சோறு என்று கூறுகிறது. எனவே அதைத்தான் அடிப்படையாக வைத்து பொங்கலும் சமைத்தார்கள், பொங்கல் சோறும் அமைந்ததையா. இதில் மதமே இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நான் பேசிக்கொண்டிருப்பது இஸ்லாம் வருவதற்கு முன்பு, அல்லது கிறித்துவம் வருவதற்கு முன்பு, அல்லது பௌத்தம் வருவதற்கு முன்பு, சமணம் வருவதற்கு முன்பு. தமிழர் மதம் என்றே கூறலாம். அவர்களுக்கு இறைவன் கூட முக்கியமாக படவில்லை. இறை தன்மை கொண்ட இயற்கையை தான் அவர்கள் நிச்சயமாக இறைவனாக சமைத்தார்களோ என்று எனக்கு தெரிகிறது ஐயா. நிச்சயமாக. எங்களுக்கு பொங்கலுக்கு நாங்கள் அடுத்த நாள் வந்து நாங்கள் அதாவது மாட்டுப்பொங்கல் என்று சொல்லி சொல்லுகிறோம். அதாவது வந்து இந்த உழவு தொழிலே எங்களுக்கு உதவி செய்த இந்த மாடு மாட்டுக்கு நாங்கள் சூரியன், அதனை நாங்கள் கடவுளாக நினைத்து நாங்கள் அவற்றுக்கு ஒரு பொங்கலை செய்கின்றோம். அடுத்த நாள் இரண்டாவது நாள் அந்த மிருகத்தினை, ஒரு விலங்கினை நாங்கள் கடவுளுக்கு சமனான நிலையிலே வைத்து அவருக்கு அது பொங்கல் என்று செய்கின்றோம். அப்ப இந்த இந்த எங்களுடைய இந்த இந்த இனத்திலே இருக்கக்கூடிய அந்த பண்பியல், அதாவது ஒரு ஒரு எங்களை விட குறைந்த ஒரு மிருகத்தை கூட எம்மை விட மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைத்து அதுக்கு பொங்கல் செய்து அழகு பார்த்த ஒரு இனம் நம்முடைய இனம், அதாவது அந்த பண்பாடு. அந்த பண்பாடு இந்த நவீன உலகம் கண்டுகொண்டது அண்மையில் தான். ஆனால் இந்த எங்களுடைய பண்டைய எங்களுடைய நாகரீகத்திலே, அதாவது அந்த பண்பாட்டிலே வேறு ஏதாவது இடங்களிலே எங்களுடைய விலங்குகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களையும் எங்களுக்கு சமனாக அல்லது எங்களை விட ஒரு படி மேலாக நாங்கள் அவற்றை பார்க்க வேண்டும் என்ற விடயங்கள் எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்கின்றனவா? நிச்சயமாக. இப்பொழுது நீங்க அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்தாலே இயற்கையோடு வாழும்பொழுது இயற்கையை சார்ந்த விலங்கிடங்களும் அவர்களோடு வாழ்ந்தன என்பதுதான் நிச்சயமாக ஒரு காண வேண்டியது. இது இப்பொழுது ஏற்பட்டதல்ல, மொஹஞ்சதாரோ என கூறப்படும் அந்த ஆய்வு எடுத்த சில படங்கள் கூட இதை அமைத்து தருகிறது என்பது உண்மை. எனவே இது இப்பொழுது நேற்று வந்ததல்ல, இது பழைய காலத்திலிருந்தே அந்த விலங்கை சார்ந்த பண்டை தமிழகத்தில் கூட பல விதமான ஆடு மான் முயல் போன்றவற்றை வீட்டிலேயே வளர்த்தார்கள். இதை ஒரு சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை, அந்த இயற்கை நமக்கு ஏதாவது கொடுக்குமோ என்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு காண கிடைக்கிறது. பல விதமான பாடல்கள் சங்ககாலம் இருக்கட்டும், அல்லது பாரதியாக கூட பாருங்களேன், வாளை குழைத்து வரும் நாய்தான் என்று கூறுகிறானே. எனவே எந்த அளவுக்கு நாம் அதோடு ஏந்திருக்கிறோம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். எங்களுடைய பொங்கல் அந்த திருநாளிலே மூன்றாவது நாள் வந்து காணும் பொங்கல் இல்லையா? அந்த காணும் பொங்கலை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? காணும் பொங்கலை பற்றி நாம் கூற வேண்டும் என்றால் தற்காலத்தில் குறைந்து வருகிறது என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஆனால் பழைய காலத்தில் அது இருந்தது என்பது உண்மை. நீங்களும் பார்த்திருக்கலாம், பல விதமான நேரங்களில் அந்த காணும் பொங்கலுக்கு மிக முக்கியத்துவமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிச்சயத்தை கொடுத்திருப்பார்கள். எவ்வளவு தூரம் இருந்தாலும் 10 மைல்கல்லோ அல்லது 20 மைல்கல்லோ கடந்து கூட உறவினரை பார்த்து அவரை சந்தித்து அவர் கொடுக்கும் பழங்களையோ அல்லது பொருட்களையோ பெற்றுக்கொண்டு வருவது மாபெரும் ஒரு தருணமாக அப்பொழுது கருதப்பட்டது. இப்பொழுதும் அது கருதப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் அவா என்று கூறலாம். அதன் மூலமாக அவர்கள் தரும் பொருள் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியாவிட்டாலும் அந்த இணைப்பு, ஒரு பிணைப்பு, ஒரு உறவு இருந்தது என்றுதான் கூற வேண்டும். அது இப்பொழுது நாம் விட்டு விடுகிறோமோ என்ற ஐயமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது.
இருக்கிறது. எனவே முடிந்தவரை சொந்த உறவுகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நண்பர்களாகவும் இருக்கலாம், வீட்டிற்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், அவர்களின் குடக்கன் அந்த ஒரு தொடக்கம், அந்த ஒரு இணக்கம், ஒரு பிணைப்பு வேண்டும் என்று என்னுடைய அழுத்தமான ஒரு நம்பிக்கை. காணும் பொங்கல் என்பது பழைய பழைய பழையன கழிதலும் போல பழைய எண்ணங்களை உடைய மூத்தவர்கள் அவர்களிடமிருந்து இளையவர்கள் என்ன பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை ஒரு வேகமான ஒரு நல்ல இழைப்போடு அது கருதப்பட்டதோ என்றுதான் எனக்கு தெரிகிறது. அதை நான் திரும்பவும் கொண்டு வர வேண்டும். பிள்ளைகளை அங்கு சென்று அவரை கண்டு வா என்று கூற வேண்டும். அவர் தரும் ஆசீர்வாதங்கள் என்று கூறுவதை விட அவர்கள் தரும் செய்திகள் என்னவோ மறைமுகமாக இளம் சிறார்களுக்கு சென்றடையும் என்பது என்னுடைய அழுத்தமான கருத்து ஐயா. இந்த தருணத்திலே நான் ஒரு ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் சொன்னால், நெதர்லாந்திலே ஒரு ஒரு வயதுபெயர் இல்லம், அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் வில்லேஜ்னு சொல்லுவார்கள், வயதுபெயர்கள் இழப்பெடுக்கின்ற ஓய்வெடுக்கின்ற அந்த இடம், அந்த ரிட்டையர்மெண்ட் வில்லேஜிலே அங்கே வந்து ஒரு இலவசமாக இருப்பிடத்தை வந்து அவர்கள் கொடுக்குறார்கள். அந்த இலவசமான இருப்பிடம் யாருக்குன்னு சொன்னால் இளைய தலைமுறையினர் அங்கு போய் இலவசமாக தங்கிக் கொள்ளலாம். அவர்கள் தங்கி அந்த முதியோரோடு வந்து அவர்கள் கலந்துரையாடி அவர்களோடு பழகி அவருடைய அனுபவங்கள் அவருடைய பழக்க வழக்கங்களை இந்த இளைய தலைமுறையினர் பெற்றுக்கொள்ளறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பினை வந்து அங்கே கொடுக்கின்றார்கள். இது வந்து அண்மையிலே வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற இந்த இந்த காணும் பொங்கல் அந்த விஷயத்தை தான் ஒரு 4,000 வருடங்களுக்கு முன்பதாக இருந்தே அந்த ஒரு ஒரு நீண்ட தூர சிந்தனை, அதாவது வந்து ஒரு முதிய தலைமுறையும் ஒரு எளிய தலைமுறையும் ஒன்றித்து வாழுகின்ற அந்த பண்பினை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது இல்லையா? நிச்சயமாக இது வந்து சொல்லி தெரிவதில்லை என்பது போல இது நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லாமல் இணைத்திருக்கிறார்கள் வாழ்க்கையில பாருங்களேன். அது கல்வியின் சிறப்பை நன்கு உடந்திருக்கிறார்கள் நம்முடைய மூதாதர்கள் என்பது வெள்ளிடிமலை. கல்வி எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக இருந்தது. கல்வி கற்பவன் மன்னனாகவும் இருக்கலாம், அல்லது எளிய குடியில் பிறந்தனாகவும் இருக்கலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் அக்காலத்தில் காணப்படவில்லை. எக்குலத்துவரும் கல்வி பயிலலாம் என்ற ஒரு நிலை இருந்தாலும் இதை நன்றாக அமைத்து தந்திருக்கிறார்கள். எல்லா மக்களும் இதை பெற வேண்டியதற்காக உதாரணம் பாருங்களேன், இந்த திரிகடுகம் என்னும் ஒரு இலக்கியத்திலிருந்து கணக்காயர் இல்லாத ஊரும் நன்மை பயத்தில் இல் என்று கூறுகிறார்கள். அதாவது எந்த அளவுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் இல்லாத ஊரில் இருத்தல் ஒருவனுக்கு எவ்வித நன்மையும் தருவது இல்லையோ, அது போல கல்வி தரும் அனுபவத்தை நாம் பெறாத நிலையும் அத்தகையதே என்பதை ஒரு மறைமுகமாக சூசங்கமாக கூறுகிறாளோ என்று தான் எனக்கு தோன்றுகிறது ஐயா. நாங்கள் ஒரு ஒரு புலம்பெயர் தேசங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஒரு தொழிலுக்காக ஒரு விடயத்துக்கு நாங்கள் போகும் பொழுது, நீங்கள் ஒரு ஒரு ஆசிரியராக இருக்கிறீர்கள், நீங்கள் ஆசிரியராக இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஆசிரியருடைய உங்களுடைய கடமை என்ன, ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்ற சில ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லலாம். அதாவது வந்து ஆசிரியர் சொல்லிச்சுன்னா இப்படித்தான் இருக்க வேணும்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லுவோம். அல்லது ஒரு 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 டாக்டர் ஒரு வைத்தியர் என்றால் அவர் எப்படி இருக்க வேண்டும், அல்லது வந்து ஒரு மருந்து என்றால் அப்படி இருக்க வேண்டும் என்றதை வந்து நவீன உலகம் வந்து தற்பொழுது அதனை எழுத்து வடிவத்திலே ஒரு கொடுக்கின்றது. ஆனால் எங்களுடைய தமிழர்களை பொறுத்த வரைக்கும் பல 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே ஒரு அன்னை எப்படி இருக்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் என்று சொல்லி சொல்வோமே இந்த அதை வந்து தந்திருக்கின்றது. அவற்றை பற்றி எங்களுக்கு சற்று விரிவாக கூற முடியுமா? அதாவது நமக்கு தமிழ் இலக்கியம் கொடுத்திருக்கும் படைப்புகளும் ஆசிரியர்களும் கவிஞர்களும் எண்ணில் அடங்காது. என்னை மிகவும் கவர்ந்தது ஔவையாருடைய பாடல்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, ஈவது விளக்கேல். இந்த மாதிரி அவர்கள் கொடுத்த ஆட்சிச்சூடியாக இருக்கட்டும். மூதுரை, மூதுரை என்பது ஒரு 30 பாடல்களை மூதுரையாக ஔவையார் தந்திருக்கிறார். வாக்குண்டாம் என்று தொடங்கும் அந்த 30 பாடல்களையும் என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலை படித்தால் நன்றாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. அழகாக கூறுவார். அவர்கள் கொடுக்காத ஓமையில்லை, உதாரணம் இல்லை, மிகவும் தெளிவாக கூறி செல்வதால் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய மூத்த தமிழர்கள் விட்டு சென்ற கருவூலத்தை நாம் பயன்படுத்துகிறோமா என்றால் மிகவும் குறைவு. அவர் அதுக்காகத்தான் நான் சொல்லலாம், அதாவது பழைய காலத்தில் அவர்களுக்கு எப்படி நிம்மதி இருந்தது, ஒரு நல்ல உணர்வு இருந்தது என்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கை முறையைத்தான் ஒரு பண்பாட்டின் குறியீடாக இப்பொழுது நாம் தைப்பொங்கல் என்றும் காணும் பொங்கல் என்றும் மாட்டுப் பொங்கல் என்றும் அந்த இணைப்பை பாருங்களேன். எனக்காக ஒன்றுமில்லை, நான் மக்களை சார்ந்தவன், மற்றவர்களுக்காக வாழ்பவன் என்பதை அழகாக கூறி சென்றிருக்கிறார்கள் இல்லையா? அதைத்தான் நாம் இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த குறியீட்டின் பண்டிகையான இந்த தைப்பொங்கல் திருநாளிலே எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு 5,000 அல்லது 6,000 வருடங்கள்
பழமை வாய்ந்த எங்களுடைய இனம், எங்களுடைய வாழ்வியல் பற்றி, எங்களுடைய அறிவியல் பற்றி, எங்களுடைய பண்பாடு பற்றி கூறி சென்ற ஒரு 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 நாளை குறியீடாக வைத்து நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்த தைப்பொங்கலை. இந்த நாளிலே புலம்பெயர் தேசத்திலே வாழக்கூடிய எங்களுடைய மக்களுக்கும், எளிய குறிப்பாக எளிய தலைமுறையினருக்கும் நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனை அல்லது செய்தி, அந்த தைப்பொங்கலுக்குரிய செய்தி என்னவாக இருக்கும்? நிச்சயமாக, எந்த செய்தி என்றால், உதாரணமாக பொங்கல் என்று கூறும்பொழுது நாம் பொங்கலை செய்கிறோம், பொங்கலை படைக்கிறோம். அதன் பக்கத்தில் பார்த்தால் இரண்டு கரும்புகள் இருக்கும். இந்த கரும்பு பார்க்கும் பொழுதே அந்த காலத்தில் கரும்பை கரும்பாக காணவில்லை, அதிலும் ஒரு இலக்கியத்தை கண்டார்கள். அதற்காகத்தான் பட்டினத்தார் கூட தன்னுடைய கையிலே ஒரு கரும்பு வைத்திருப்பார். அதாவது அடிக்கரும்பு இனிக்கும், மேலும் போக 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 கசக்கும் என்பார். ஆக நாம் வாழ்க்கையிலே இரண்டும் கலந்தே வாழ்கிறோம் என்பதற்காகத்தான் ஒரு குறியீடாக அந்த கரும்பையே வைத்திருந்தார்கள். இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்புக்கு மட்டுமல்ல, நாம் காணும் வாழ்க்கையில் கூட அவர் பொங்கல் படைக்கும் பொழுதும் இரண்டு புறமும் கரும்பு என்பது இனிப்பாக இருந்தாலுமே அங்கும் ஒரு குறியீடு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வைத்த குறியீடு மஞ்சள் வைத்திருக்கிறார்கள், அதுவும் ஒரு குறியீடு இல்லையா? ஆக நாம் ஒவ்வொரு விடயத்தையும் நோக்கும் பொழுது எல்லா என்ன வைத்திருக்கார் என்று நாம் பார்த்து பார்த்து அலசி அலசி நம்முடைய சிறார்களுக்கு, நம்முடைய சிறிய வரும் சந்ததி மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாகிறது. ஒரு சாதாரணமாக ஒன்று வைத்துக் கொண்டு செல்லவில்லை. அவர்கள் வைத்ததெல்லாம் ஒரு காரணத்திற்காக, ஒரு படிப்பிடைக்காக, அவர்கள் அனுபவித்த ஒன்றை இந்த பண்பாடு மூலமாக, ஒரு பாங்கு மூலமாக வைத்திருக்கிறார்கள் என்று நாம் நன்றாக உணர்ந்து கொண்டு அது அழிந்து போகாமல் இருக்க நாம் நம்முடைய வரும் சந்ததிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்து அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாகிறது. என்றால் நாம் இருப்பது இன்று வாழ்கிறோம், நாளை எப்பொழுது தெரியாது. ஆனால் வரும் சந்ததியினர் ஒரு 50 ஆண்டு காலமோ அவர்களும் கொடுக்க வேண்டும் இல்லையா? நீங்க பாருங்களேன், இத்தனை ஆண்டுகளாக எப்படி அந்த பண்பாடு வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். மொழி என்பது ஒரு பக்கம் இருக்க, பண்பாடு என்பது மிகவும் முக்கியம். அதன் பண்பாடு மூலமாக அவர்கள் மொழியை கற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக நம்மால் இதை விட்டுக் கொடுக்க முடியாது, அதை கடைபிடித்து ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். முக்கியமாக புலம்பெயர்ந்தவர்கள் அந்த கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக தான் கால் ஊன்றுவதற்கான ஒரு நிலமே இல்லாமல் போகுமோ என்ற ஐயமும் ஏற்படும். எனவே அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய மூத்தவர்கள் நமக்கு என்ன கொடுத்தார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து செல்வது நம்முடைய கடமையாகிறது. அந்த வகையை பார்த்தால் தமிழர் பண்பாடு, தமிழர் வாழ்வியல் முறைகள், தமிழ் மொழி, கடைசியாக இலக்கியங்கள், அப்பொழுது அப்பப்பொழுது நாம் அவ்வப்பொழுது இலக்கியங்களுக்கு சென்றோ அல்லது இதிகாசங்களுக்கு சென்றோ எதுவாக இருக்கட்டும், மணிமேகலை அடங்க, சிலப்பதிகள் அடங்க, எல்லாத்திலும் இயற்கையை திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்று தானே கூறுகிறார் இளங்கோடிகள். மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று தானே கூறுகிறார் இளங்கோடிகள். அப்பொழுது இயற்கையை அவர்கள் சார்ந்துதானே வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே யாரா இருந்தாலும் இலக்கிய இயற்கை அவர்கள் விடவில்லை. எனவே விடாமல் தைப்பொங்கலும் அப்படித்தான், இயற்கையை விடாமல் வாழ்வு நெறிகளை நன்றாக கடைபிடித்து அதில் முத்தாய்ப்பாக மக்களுக்கு நாம் செய்தியை கொடுத்தால் இவர்கள் வரும் காலத்தில் மிகவும் நன்றாக வாழ்ந்து வருவார்கள். தமிழும் தழைக்கும், தமிழர் பண்பாடும் தழைக்கும், எல்லாமே நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் ஐயா. நன்றி. நீங்கள் இவ்வளவு நேரமும் எங்களுடைய நேர்களோடு இந்த பொங்கல் பற்றிய ஒரு ஆழமான விரிவான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருக்கிறீர்கள். அதற்காக நேரல் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பொங்கல் திருநாளுக்காக புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களாக இருக்கட்டும், அல்லது இலங்கை இந்திய பிரதேசங்களிலே அல்லது ஏனைய பிரதேசங்களே வாழுகின்ற தமிழர்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த நாளுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற இந்த நேரத்திலே இந்த பொங்கல் என்பது வெறுமனே ஒரு உழவர் பண்டிகை என்று ரசனையோடு மாத்திரம் நின்று விடாமல் இது வந்து ஒரு அறுவடையின் பண்டிகை, ஒரு அறிவியலின் பண்டிகை, பண்பாட்டின் பண்டிகை என்ற மெத்திய விடயங்களையும் அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள் என்று நம்புகின்றோம். அதை நாங்கள் உங்களுடைய வாயிலிருந்து நாங்கள் அதனை கேட்டிருக்கின்றோம். அதனை எங்களுடைய நேர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்பிக்கொள்கின்றோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் எங்களுடைய நேர்களோடு நீங்கள் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக்க நன்றி.